ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். பல இடங்கள்ல ஒருத்தர் மட்டும் தனித்துவமா தெரிய அவர் திறமையும் நுணுக்கமும் தான் காரணம். அதுக்கு எடுத்துக்காட்டா தலை தோனியவே சொல்லலாம். அப்படி மத்தவங்களோட மாறுபட்டு ரொம்பவே திறமையா செயல்படுறவங்க நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கேட்டிங்ல நிறைய பேர் அவங்க திறமையை காட்டுறது உண்டு. ஆனா இவர் பண்ணியிருந்த இந்த ட்ரிக் பார்க்கறவங்களை ஆச்சரியத்துல வியப்படைய வச்சதுதான் சொல்லணும். ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த தாத்தா திடீர்னு வேற லெவல்ல கிராசிங்ல எப்படி எப்படி இல்லாம ரிஸ்க் எடுத்து கடந்து போக நினைக்கிறவங்கள பாத்துருப்போம். ஆனா சைக்கிள்ல இதை ஒரு கிராஸ் பண்ண விதம் எப்படி இதை இவர் இவ்வளவு சர்வசாதாரணமா பண்ணாருன்னு தெரியல. சரிவான மலையில் ஏறுறது ரொம்பவே கஷ்டம். அது நமக்கு தான், மாங்ஸ் கிடையாது. தாய்லாண்ட்ல டூரிஸ்டர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்த வீடியோ தான் இது. அதுல மாங்க ஒருத்தர் வெறுங்காலையே சரிவான மலையில அசால்ட்டா ஏறி போயிட்டு இருந்தாரு. குதிக்கிறது சீரியஸ் எடுத்து அதுல கூட ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. ஒரு ஆள் உயரம் இருக்குமா, அசால்ட்டா தாவிட்டாரு. விண்மில் பிரேக் டான்ஸ் வெளிநாடுகளில் ரொம்பவே ஃபேமஸ். அதை இவர் வேற லெவலுக்கு கொண்டு போயிருந்தாரு. மனுஷ ஏதோ பம்பரத்தை சுத்தி விட்ட மாதிரி சுத்தி இருந்தாரு. பீஸா நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒண்ணு. அதை செய்யற மாவு வச்சு என்னென்ன வித்தியெல்லாம் பண்றான்னு பாருங்களேன். இங்க சைனால மாவு ஏதோ பூமரங் மாதிரி தூக்கி வீசி மறுபடியும் கொண்டு வந்திருந்தாரு. நீங்க எவ்வளவு வேகமா ஒரு தர்பூசணி பீஸ சாப்பிடுவீங்க? இவ்வளவு வேகமா? பக்கத்துல அவர் முழுசா ஒரு கடி கூட கடிக்கல. கப்ப அடிக்க எடுக்கிறதுல இப்படி ஒரு வேகமா? இதே வேகம் தான் இதோட அதிவேகமா பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருந்தாரு. சைனால இந்த ரெண்டு பொண்ணுங்க பண்ற ட்ரிக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். பல ட்ரிக்ஸ ரொம்ப அசால்ட்டா பண்ணியிருந்தாங்க. இவர் பண்ணியிருந்த இந்த பேக் ஃபிளிப் உண்மையிலே அசத்தலா இருந்தது. கார்ட்டூன்ல கண்ணா செய்யற மாதிரி நிஜமாவே இந்த பொண்ணு அவங்க கண்ணை அசைச்சிருந்தாங்க. எல்லாரும் என்ன பாருங்க, என்னதான் பண்றான்னு பார்ப்போம். தடியா இருக்கிறவங்க இதை பண்ண முடியாதுன்னு யாரா சொன்னது? டீ கடையில இப்படி டீ ஆத்துறதே ஒரு ஸ்டைல் தான்ல. அப்படி மொரக்கோ நாட்டில் தீ கேட்டிங்கன்னா இப்படிதான் சர்வ் பண்ணுவாங்களாம். கொஞ்சம் கவனம் செதறினாலும் அவ்வளோதான். அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் எந்த அளவுக்கு பாடியை பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பியில் ஏறி இருந்தார்னு பாருங்க. சுற்றி இருந்தவங்க இவரை ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க. கார் பார்க்கிங்க இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ண முடியுமா என்ன? இந்த டிரைவர் பார்க் பண்ணும்போது அங்க எந்த வண்டியும் இல்ல. வந்து பார்த்தா முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நுப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த டிரைவர் ரொம்ப திறமையா எந்த காரையும் இடிச்சிடாம நாசுக்கா வெளியே வந்துட்டாரு. போட் எழுத்து கட்டும் போது அவர் கையில இருந்த நுணுக்கம் இருக்கே,
கிளாஸ்ல இந்த டீச்சர் பிசிக்ஸை ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா பசங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு. டிராபிக் சிக்னல்ல தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. வித்தக்காரங்க கால கீழே இருக்கவுமா என்ன? இவங்க ஐடியாவை பாருங்களேன். செங்கல் அச்சுல ரோலர் உருட்டி அழகா செங்கல் டிசைனை கொண்டு வந்திருந்தாங்க. சைனால இவர் பண்ணியிருந்த இந்த மூமெண்ட் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. தலையை அசைக்காம உடம்பு மட்டும் டான்ஸ் ஆடி இருந்தது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் பொண்ணு தலையை மட்டும் ஆட்டியிருந்தது, செம கியூட்டா இருந்தது. கம்புல வெறும் காலுடைய சப்போர்ட்ல அப்படியே நின்று இருந்தாரு. இதை பிராக்டிஸ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, பல வருஷங்கள் எடுத்துக்கும். ஆனா இதை இவங்களால மட்டும்தான் பண்ண முடியுமா என்ன? அதான் இல்ல. இந்தியன் ஆர்மி ஆபீசர் அன்மல் சௌத்ரி இந்த ட்ரிக்கை பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு. செம இல்ல? இவருடைய திறமை உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடியதுதான். இவருடைய டேலண்ட்டை நம்ம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம். இவரால் அங்கே இருக்கிற பல்லூனை கள்ள வீசி உடைக்க முடியுமா என்ன? செங்கலை அசால்ட்டாக உடைச்சிட்டு போயிட்டு இருந்தாரு. புல்லப்ஸ் எடுக்கிறது எக்ஸசைஸோட ஒரு பகுதி தான். ஆனால் மணிப்பூரை சேர்ந்த மைபும் மிட்டமாவும் புல்லப்ஸ் எடுத்திருந்தாரு வேர்ல்ட் ரெக்கார்டில் வர்ற மாதிரி. சாதாரணமா இல்ல, சுண்டு வரல வச்சு புல்அப்ஸ் எடுத்திருந்தாரு. 30 செகண்ட்ல 16 எடுத்து உலக சாதனையே படைச்சிருந்தாருனா பாத்துக்கோங்க. 16 ஷாலின் மங்க் ஒருத்தர் 1 சென்டிமீட்டர் போல்ல தண்ணி மேல ஓடி ரெக்கார்ட் படைச்சிருந்தாரு. இங்க இவங்க தண்ணி மேல ஜம்ப் பண்ணி அசத்து இருந்தாங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ங்கிற மாதிரி அசால்ட் காட்டியிருந்தாரு. ரேஸ்ல இவருடைய கார் கண்ட்ரோல் இழந்துடுச்சு. ஸ்பின் ஆன காரை ரொம்ப திறமையா ஸ்டடியா கொண்டு வந்துட்டாரு. காடை வச்சு விளையாடலாம், ஆனா இந்த பையன் அதை ஏதோ கத்தி மாதிரி யூஸ் பண்ணி வீசிட்டு இருக்கான். காரை கேட்டு வழியா ரிவர்ஸ் எடுத்து வெளியே போயிடலாம், ஆனா இவர் அந்த ரெண்டு பேரும் மிரண்டுட்டாங்க. நாக்க வச்சு மூக்க தொட்டு பார்த்துருப்போம், ஆனா இங்க கையில் ஒரு முடிச்சியவே நாக்க வச்சு போட்டிருந்தாங்க. பார்க்க நல்லா இருக்கு, ஆனா எப்படி இதை பண்றாங்கன்னு தெரியல. இந்த செஃப் நூடுல்ஸ் கையாலே பண்ணியிருந்தாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எப்படி திறமையா வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க. பார்வையில்லாத இவர் எவ்வளவு வேகமா காய்கறிகளை கட் பண்றான்னு மட்டும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.